வணக்கம் நண்பர்களே இது சுபி லெஜென்ட்ரி எஜுகேஷன் என்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் நடப்பு இரண்டாயிரத்தி இருபது வரை நடைபெற்ற போட்டித் தேர்வுகளில் நீதி கட்சி மற்றும் தமிழக அரசின் திட்டங்கள் பற்றி கேட்கப்பட்ட வினாவை முழுமையாக காண இருக்கிறோம் நண்பர்களே குரூப் டூ தேர்வாக இருக்கட்டும் குரூப் ஃபோர் தேர்வாக இருந்தாலும் இந்த ரெண்டு பகுதிகளும் மிக முக்கிய பகுதியாக காணப்படுகிறது ஆகவே இப்பகுதிகளிலிருந்து முந்தைய போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களானது தொகுத்து இங்கு வழங்கப்பட்டுள்ளது இறுதி வரை இந்த வினாவை பார்க்கும் பொழுது எந்த பகுதியிலிருந்து வினாக்களானது உங்களுக்கு கேட்கப்பட்டுள்ளது என்பது எளிமையாக உங்களுக்கு புரிந்து உங்களுடைய பயிற்சியை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் வாருங்கள் வீடியோக்கள் செல்லலாம் தமிழ்நாட்டின் அனைத்து இசேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை எது ஆப்ஷன் சி ஆனது சரியான விடை திருக்குறளில் கீழ்காணும் எந்த அதிகாரம் வாய்மையை பற்றி கூறுகிறது அதிகாரம் முப்பது இந்து விதவை மறுமணச் சட்ட ரீதியாக்கப்பட்டது எப்பொழுது ஜூலை இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு நீதிக்கட்சி அரசாங்கத்தின் முதல் உள்துறை அமைச்சர் யார் பனகல் அரசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடைபெற்ற எந்த மாநாட்டில் நீதிக்கட்சியானது திராவிட கழகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாருடைய மந்திரி சபையில் வகுப்புவாத பிரதிநிதித்துவ அரசாணை இயற்றப்பட்டது சுப்பராயன் கீழ்கண்டவற்றுள் எவை நீதி கட்சியின் தாராக மந்திரம் அல்லது முழக்கமாக இருந்ததுன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி நாலில் சென்னை வாசிகள் சங்கத்தை தொடங்கியவர் யார் இலக்கு நரசு ரெட்டி ஆலய நுழைவுச் சட்டத்தை சென்னை மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றியவர் யார் ராஜாஜி நீதிக்கட்சி பற்றிய கூற்றில் தவறானதை சுட்டிக்காட்டவும் ஆப்ஷன் பி தவறானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னை மாநில முதலமைச்சராக பதவி வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்து நடத்தியவர் சி என் அண்ணாதுரை நீதிக்கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் ஏட்டி பன்னீர்செல்வம் எந்த வருடம் ஈவே ராமசாமி ஈரோடு நகராட்சி தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் ஈவே ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு யார் சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார் ஈவே ராமசாமி யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக்கப்பட்டன அண்ணாத்துறை தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியர் என்று போட்டப்பட்டவர் ராஜகோபாலாச்சாரியார் சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒத்துலாமி இயக்கம் நடைபெற்று பொழுது தமிழ்நாட்டின் காங்கிரஸின் தலைவர் ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்து மகாசபையின் தலைவராக இருந்தவர் வி டி சவார்கர் இவ்வேறார் தொடங்கப்பட்ட சமுதாய சீர்திருத்த இயக்கம் என்ன சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு பெரியார் எந்த நாட்டிற்கு விஜயம் செய்தார் ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு என அழைக்கப்பட்டது நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதிக்கட்சி சார்பாக வெற்றி பெற்றவர் சிவஞான பிள்ளை எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு எந்த ஆண்டு நீதி கட்சி திராவிட கழகம் என பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி எட்டாக உயர்த்திய முதலமைச்சர் எம்ஜிஆர் நீதிக்கட்சி ஆட்சி அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆட்சியை அமைத்தது எந்த அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது நீதி கட்சி ஈவேரா பெரியார் நடத்திய சுயமரியாதை திருமணங்கள் எந்த ஆண்டு சட்டமறுப்பு ஆக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழகத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமது சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே